ஓகே தான் ப்ரோ. எனக்கு லாங்குவேஜ் புரியல, என்ன சொல்கிறான்னு புரியல. மற்றபடி ஓகே. எனக்கு டூன் எஃபெக்ட் வருது, பார்க்க ஃபுல்லாக டூன் எஃபெக்ட் தான். இல்லை எனக்கு ஏதோ விஎஃப்எக்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி, சில அந்த க்ரீன் கலர் ஃப்ரேம்லாம் கட்டும்போது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்தது விஎஃப்எக்ஸ். மேபி இருக்கலாம் ப்ரோ, எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம லாங்குவேஜில் தமிழை பார்த்தா தான் இவங்க என்ன பேசுகிறானுங்க எதை பேசுகிறான்னு ஓரளவு நமக்கு புரியும். அவனுங்க தெலுங்குல பேசுகிறாங்களே எனக்கு ஒன்றுமே புரியல, வசனம் எந்தளவுக்கு எதுவுமே புரியல. மேபி இருக்கலாம், சொல்ல முடியாது. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது, எனக்கு ராஜமௌலி மூவி மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஆஃப்டர் பிரபாஸ்ன்றதால ஆஸ் எ தெலுங்கு ஆடியன்ஸ் பிரபாஸ் அண்ட் பிரம்மானந்தா ரொம்ப நாள் கழித்து ஜாயின் ஆகியிருக்காங்க. ஸோ அது ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் தீபிகா படுக்கோன் லாஸ்ட்டாக அவங்கள வந்து ஜவானில் பார்த்தது, சாரி அதுக்கு முன்னாடி ஒரு படத்தில் பார்த்ததோட இப்போ வந்துட்டு அவங்கள இவரோட புது பேராக இருக்கிறதால கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறையா இருக்குது. அண்ட் மோர் ஓவர் இது கொஞ்சம் பாலிவுட்டோட ஆள் சாயல் நிறையா இருக்கிறதால தெலுங்கு பாலிவுட்டோட ஆட்கள் ஹாலிவுட் மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ தமிழ் மூவி மாதிரி கொஞ்சம் இருக்காது. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் பார்த்தா மூவி ஓவரால் குட்டாக இருக்கும். ட்ரெய்லர் பார்க்கறதுக்கு செமையாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு படம் எடுத்துகிட்டு வர்றது பெரிய விஷயந்தான். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பயங்கரமாக இருக்குது, ஆனால் அது பார்க்கும்போதே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பயங்கரமாக இருக்குது. எக்ஸ்பெக்டேஷன்ஸை மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்படியும் பில்டப்லாம் கொடுத்து இது பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோ, இந்த ஒரு மேஜிக்கல் கான்செப்ட், அட்வென்ச்சர் கான்செப்ட் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வர்றது நல்ல விஷயந்தான். அதனால் அது மிஸ்டேக்காக வராதுன்னு எனக்கு தெரியுது. ஏன்னா பில்டப் கொடுக்கறது மிஸ்டேக்காக வராது, ஏன்னா இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்னால. மற்றபடி ட்ரெய்லர் பார்க்கும்போது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பயங்கரமாக தான் இருக்குது. செம்மையாக இருக்க மூவி. அண்ட் மோர் ஓவர் வந்து நிறைய த்ரில்லிங்காக, நீங்கள் ஆக்ஷன் மூவியாக ஆக்ஷன் மூவி தான் சொல்ல போனாலே பயங்கரமாக த்ரில்லிங்காக நல்லா ட்விஸ்டோடு இருக்குது. ஸோ மறக்காமல் எல்லாம் போய் நல்லா போய் வாட்ச் பண்ணலாம். இதில் வந்து திஷா பட்டானி, தீபிகா படுங்கோனி, அமிதாப் பச்சன் மெயினாக வேறு லெவலில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மறக்காமல் நீங்கள் அழகாக வாட்ச் பண்ணலாம். அண்ட் லாஸ்ட்டில் செம்ம ட்விஸ்ட் கொடுக்குறாங்க, கமல்ஹாசன் வராரு. ஸோ வந்து இந்த மூவியை மறக்காமல் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் பார்த்து ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணலாம். ஸோ வேறு லெவலில் இருக்குது, செம்ம த்ரில்லிங்காகவும் இருக்குது. அண்ட் வந்து கண்டிப்பாக ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட தாராளமாக வாட்ச் பண்ணலாம். இல்லை வந்து ரொமான்ஸ் அது இதுன்னு எதுவுமே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல ஒரு மாதிரி ஒரு த்ரில்லர் ஆக்ஷன் மூவியாக தான். ஆக்சுவலி நல்லாயிருக்கு. நாகஸ்வின் அவர் வந்து ஃபஸ்ட் மகாநதி படம் பண்ணியிருந்தார். ஸோ இது வந்து ரொம்ப புது வெர்ஷனாக இருக்குது. சானா மியூசிக், கமல்ஹாசன், பிரபாஸ், பிஆர், அமிதாப் பச்சன் இருக்காங்க, தீபிகா படுகோன் இருக்காங்க, திஷா பட்டானி இருக்காங்க. ஐ திங்க் இது ஒரு நல்ல மூவி. அதுக்கப்புறம் அந்த கார், பிரபாஸோட கார் வந்து ரொம்ப ஸ்பெஷலைஸான கார், புஜ்ஜி. கீர்த்தி சுரேஷ் வாய்ஸ் கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. ஐ திங்க் இட்ஸ் அ நியூ வேர்ல்ட் மாதிரி இருக்குது, கேஜிஎஃப் மாதிரி. இது நல்லா ஓடும்னு நினைக்கிறேன். ஐயா நான் பார்த்தேன், பட் ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைக் பிரபாஸோட ரோலுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். யா இட்ஸ் குட். யா ஆக்சுவலி நான் பார்த்தேன், ஒரு கேரக்டரும் வந்து நல்லா நல்ல ஒரு ரோல் கொடுத்துருந்தாங்க. நான் பார்த்த வரைக்குமே வந்து ட்ரீசன் நல்ல ரோல் கொடுத்துருந்தாங்க. அண்ட் வந்து கமல்ஹாசன் சார் வந்து லாஸ்ட்டில் வர்றது மேபி இட் குட் பி அ ட்விஸ்டாக இருக்கலாம். ஐ டோன்ட் நோ, எக்ஸ்பெக்டிங் மோர். மேபி இருக்கலாம், அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலி ட்ரைலர் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கம்பேர் டு மற்ற மூவியோடு பார்க்கும்போது இது பெட்டராக இருக்குது. ஸோ மோர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் டு சீ திஸ் மூவி. ஓகே, பிரபாஸ் ரோல் எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க? ஆக்சுவலி மற்ற மூவி கம்பேர் டு மூவியோடு பார்க்கும்போது இது டிஃப்ரெண்ட் ரோல் தான். ஸோ பார்க்கலாம். ம், ஸோ அவருக்காக மேபி இந்த மூவி பார்க்கலாம். மேபி அவரோட வாய்ஸ் பார்க்கும்போது வில்லன் ஒன் மாதிரி இருக்கு. ஸோ மேபி இவங்க ரெண்டு பேரோட ஆக்டர் எப்படி இருக்குன்றது மூவியில் பார்க்கும்போது நல்லா இருக்குன்றது. ஸோ மோர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். யாருக்கு தெரியும் அவர், எனக்கு அது பார்க்கும்போது டியூனில் ஒருத்தர் இப்படி எனக்கு அதே ஃபீல் தான் வந்தது. சரி அதே மாதிரி தான் வில்லன் ஏதோ பண்ண போகிறாங்க, அதே ஃபீல் தான் கட்ட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் தான் மகாநதி, அவர் தான் எடுத்திருக்காரு. மேபி புதுசாக காட்டுவாங்க, அதெல்லாம் கொஞ்சம் தினிசாக தானே இருந்தது. ஏதோ பெரிய ஸ்கேல் பண்ணும்போது அந்த மாதிரிலாம் எஃபெக்ட் கொடுக்குறதுல கரெக்டு தான். ஸோ அது பிரச்சனை இல்லை. ஆனால் சப்போஸ் ஸ்க்ரீன் பிளேல ஏதாவது ஏதாவது ஊற்றிக்கிச்சுன்னா மொத்தம் போச்சு தானே. மேபி நல்லா தான் வரும். நான் கண்டிப்பாக ஏன்னா பண்ணலாம், நல்லா பண்ணலாம், நல்ல டேரக்டர் தானே, கண்டிப்பாக நல்லா தான் பண்ணுவாங்க. ஆ, விஷுவலாக வந்துட்டு பயங்கரமாக இருக்குது. ஸோ நிறைய எஃபர்ட் எடுத்திருக்காங்க. அண்டு அந்த இதுவும் சூப்பராக இருக்குது, அந்த கார் அந்த இதெல்லாம் பயங்கரமாக இருக்குது. ஆதி புருஷ் எல்லாமே இருந்ததால் அது வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஜானராக இருக்குது. இது வந்துட்டு இன்னும் என்ன ஜானர் ஆஃப் மூவி நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. ஸோ அதனால் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் போனால் அது மூவி வாஸ் ஆமாம். அது வந்துட்டு என்ன ரோலில் வராருன்னு தெரியல, வெறும் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காரா இல்லை கெஸ்ட் ரோலில் வராரா இல்லை அவர் தான் வில்லனான்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருக்குது. ஸோ அது மட்டும் அவர் எண்டில் தான் தெரியும், அவர் என்ன சர்ப்ரைஸ் கொடுக்குறாரா இல்லை நமக்கு வெறும் வாய்ஸ் ஓவர்லேயே போயிடுறாரான்னு மட்டும். ஆக்சுவலாக அது கான்செப்ட் வந்து அந்த ரேஞ்சில் தான் போகுது. அப்பார்ட் ஃப்ரம் ஃபியூச்சர் இந்த டியூன் கான்செப்ட் தான் வருது. ஆனால் இங்கே ஒன்று வரும்போது இந்தியன் இண்டஸ்ட்ரியில் இது வரும்போதுன்றது அது பெரிய விஷயம்தான். ஏன்னா இன்னும் நம்ம அவ்வளோ ஒன்றும் டெவலப் ஆகலை. இப்போது இந்த மூவிலாம் எடுக்கும்போது கண்டிப்பாக ஒரு சம ஃபீலாக இருக்கும்னு நினைக்கிறேன். யார் ரோலுக்கு பயங்கரமாக வெயிட் பண்ணுறீங்க?
கமலோட ரோலுக்கு அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணுறேன். அது நல்லா இருக்கும், ஏன்னா கமல் ரோல்னால் அது ஒரு தனி கெத்து இருக்கும். அதனால் அவர் வந்து நான் பார்த்த வரைக்கும் அது அந்த ஓல்டு ஒரு இந்த ரோலாக தான் வருவார். வில்லனாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம், ஆனால் அந்த மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும். வில்லனாக வந்தால் நல்லாயிருக்கும், அது ஒரு சூப்பராக இருக்கும். தனியாக சொல்லணும்னா வேற லெவலில் பண்ணியிருக்காரு அவர். ஆக்ஷன் அவரோட ஆக்டிங் வந்து சொல்லவே முடியாது, சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் மறக்காமல் போய் இதை வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நீங்கள் ரிவ்யூஸ் கொடுக்கலாம். அண்ட் நான் கொடுக்குற ரிவ்யூஸ் வந்து நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கப்புறம் தெரியும் நாங்கள் எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ மறக்காமல் போய் நீங்கள் வாட்ச் பண்ணுங்க. யா மியூசிக்லாம் வேறு லெவல் ப்ரோ, சொல்லவே முடியாது ப்ரோ, வார்த்தையே இல்லை. அவுட் ஸ்டாண்டிங் இல்லை. இப்போது நீங்கள் லாஸ்ட்டாக எடுத்த நிறைய படம் பார்த்தீங்கன்னா, கன்னடாவில் ஒரு மூவி வந்துச்சு காந்தாரா. எப்போவுமே வந்து லேண்டோட கனெக்டடாக இருக்க ஸ்டோரிஸ் தான் வந்து மக்களை போய் ஹிட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஹாலிவுட்னு சொல்ல வேணால் நல்லாயிருக்கு. ஐ திங்க் விமனோட காஸ்டிங் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரையும் சேர்த்து இது பண்ணியிருக்காங்க. நான் வந்து கமல் சார்க்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். யா ஆப்வியஸ்லி லைக் ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் மூவிங் ஃபார்வர்டாக இருக்கும். லெட்ஸ் சீ ஆன் த ஸ்க்ரீன். கேட்டிருந்தேன் இப்போ வரைக்கும் ரீசன் வரைக்கும் கேட்டிருந்தேன். இட்ஸ் ஃபீல் குட், நல்லா இருக்கு. ஸோ எக்ஸ்பெக்டிங் மூவ் ஃபார் த மூவி. யாருக்காக படம் பார்க்கலாம்னு நினைக்கிறீங்க, கமலுக்கா இல்லை பிரபாஸ்க்கா? கமல் ஹாசனோட லைக் அவங்களோட ரோல் வந்து ஹிட்டனில் இருந்தாலுமே பிரபாஸோட ரோலுக்கும் வெயிட்டிங் தான். ஸோ ரெண்டுமே வந்து இட்ஸ் நல்லா தான் இருக்கும் நினைக்கிறேன். ஸோ எக்ஸ்பெக்டிங் மோர். ட்ரைலர் பார்க்கும்போது மேபி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் மூவின்றதுனால ஸோ மோர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான். ஸோ மூவி பார்க்கும் போது எதுவாக இருந்தாலும் தெரியும். யார் ரோலுக்கு நீங்கள் அதிகமாக வெயிட் பண்ணுறீங்க, கமலா இல்லை பிரபாஸ்? கமல் தான். கமல் தான். ஓகே, அதான் நல்லா பண்ணி சொல்கிற மாதிரி எதாவது இருக்கா? கொஞ்சம் ஓகே, பெருசாக ஒன்றும் இல்லை, நல்லா அஃப்கோர்ஸ். ஏன்னா பிரபாஸ்னாலே போடுதோ இல்லையோ கலெக்ஷன் வந்துடும், ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லாம் அவரோட ஃபேன்ஸாக போயிடுவாங்க. பட் பாகுபலி மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லா ஓடுச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சானா மியூசிக் மியூசிக் பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது, ஆனால் அது சொதப்பாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். படத்து ஃபுல்லாகவே வந்து அந்த மியூசிக் கரெக்டாக கொடுத்து இது பண்ணியிருந்தால் கரெக்டாக இருக்கும். ட்ரெய்லர் பார்க்குற அளவுக்கு நல்லா, அது ஓவராக பிஜிஎம் போட்டு சொதப்புனாங்கன்னா வேலைக்கு ஆகாது. ஆனால் அந்த இதுவுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மியூசிக்கெல்லாம் கொடுத்தாங்கன்னா பக்காவாக இருக்கும். ஆமாம், பயங்கரமாக இருக்குது. நான் சந்தோஷ் நாராயணன் கான்சர்ட்டில் கூட ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் ஸ்கோர் ரிலீஸ் பண்ணி காட்டினாங்க, நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருக்கு. இங்கே வெயிட் பண்ணுறேன். ட்ரெய்லர் பயங்கரமாக இருக்கு. ஆமாம் கண்டிப்பாக. நீங்க பாத்தீங்களா?